மார்னிங் ஹலோ காய்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு தி சேனல் ஸோ என்னடா எப்பவுமே விளாக் எடுத்தால் இந்த பேக்ரவுண்டை தான் எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்காதீங்க எனக்கு அங்கே ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது ஸோ அதனால தான் மெயின் ரீசன் ஸோ இன்னைக்கு வந்து எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா லைக் நம்ம ஒரு சின்ன ஷாப்பிங் விளாகு ஸோ அது வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக எனக்கே இருக்குது பிகாஸ் ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்குன்னு சொல்லி நாங்கள் ஷாப்பிங் போகிறோம் எங்களுக்கும் கிடையாது வீட்டுக்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் பண்ணிட்டு வரலாம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ரிலையன்ஸ் ஸ்மார்ட் தான் ஸோ அங்கே வந்து நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு ஸோ அந்த வீடியோ நான் தனியாக உங்களுக்கு முடிஞ்சா எனக்கு அங்கே வீடியோ எடுக்க விடுறாங்களா என்னத்துல என்ன சீன் போட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த நெயில் போலிஷ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிங்ஸ் பாருங்க இது வந்து ஒரு டாட்டைஸ் ரிங்கு இது நான் வந்து ஒரு ஜுவல் ஷாப்பில் வாங்கினேன் இதுவுமே ஒரு சில்வர் ரிங் தான் ஸோ எனக்கு இது பார்த்தோன்னே பிடிச்சது எங்கள் அம்மாட்ட அடம் பிடிச்சி எனக்கு வாங்கி கொடுங்கம்மா சொல்லி இந்த ரெண்டு ரிங்ஸ் நான் வாங்கிட்டேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ அப்படியே வந்துட்டு ரிங்ஸ் போட்டு அப்படியே சீன் பண்ணிட்டு நெயில் பாலிஷ் இந்த கையில் சேல் பண்ணிக்கலாம் அப்படிதான் தப்பு இல்லை சாரி யாரும் எடுத்து அடிச்சிட போகிறாங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவுட் ஃபிட் வந்து ஜஸ்ட் நத்திங் ஒரு ஸ்ட்ரக்கு ஒரு டிஷர்ட்டு அண்ட் நார்மல் ஒரு ஜீன் பேண்ட் தான் ஸோ இப்போ வந்துட்டு நம்ம போயிட்டு அங்கே பார்க்கலாம் நம்மளுக்கு வீடியோ எடுக்க விட்டாங்கன்னா அந்த அந்த வீடியோ நான் தனியாக போடுறேன் லைக் என்னென்ன ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவ்வளோதான் கிளம்பியாச்சு சில பல டிஸ்டர்பன்ஸ் அதான் அந்த வீடியோ வந்து அப்படியே கன்டினியூ பண்ண முடியல ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே மூவ் பண்ணிடலாம் மூவ் பண்ணிவிட்டு நான் ஒன்றுனா உங்களுக்கு கிளிப்பிங்ஸ் ஆட் பண்ணுறேன் ஸோ ரீசெண்ட் டைமில் எனக்கு இது மாதிரி ஃப்ளிப்ளாப் ஸ்லிப்பர் போடுறது ரொம்ப பிடிச்சிருக்கு செம கிளாஸியாக இருக்குது இந்த ஸ்லிப்பர் உனக்கு பீஸ் கட் பண்ணும் ஸோ என்னோடய ட்ரெஸ் கோடை பற்றி எதாவது சொல்ல அப்படியே ஒரு சுகர் கேன் ஜூஸ் குடிச்சாச்சு செமையா இருந்தது ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சுகர் கேன் ஜூஸ் குடிச்சேன் அப்புறம் அப்படியே நாங்க கடைக்குள்ள போயாச்சு செம அப்படியே எப்படி சொல்கிறது வேகுது அண்ட் மென்ஸ் கலெக்ஷன்லாம் சூப்பராக இருந்தது ப்ரைஸ் வந்து ரொம்ப அஃபோர்டபுளாக இருந்தது அண்ட் தென் வந்துட்டு நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு உமன்ஸ் கலெக்ஷனால சரியாக கவர் பண்ண முடியல ரீசன் வீடியோ எடுக்கிறதுக்கு அங்கே அலோடு இல்லை ஸோ டிஷர்ட்ஸ் அண்ட் அந்த மாதிரி பேண்ட்ஸ் ட்ராக் பேண்ட்ஸ் ஷர்ட்ஸ் எல்லாமே ஓகே கிட்ஸ் செக்ஷனும் ரொம்ப சூப்பராக இருந்தது நீங்கள் வேணுன்னா கண்டிப்பாக போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் செம்ம ஒர்த்தாக இருக்குது அண்ட் ஷார்ட்ஸ் அந்த மாதிரி எல்லாமே வந்து உங்களுக்கு நல்ல குவாலிட்டி இருக்குது குர்த்திஸ் பாருங்கள் சும்மா ஒரு ரெண்டு குர்த்திஸ் தான் எனக்கு அதில் கரெக்டாக தெரியல அவ்வளோதான் வந்திருந்தது பிகாஸ் நான் சரியாக கவர் பண்ணல நெக்ஸ்ட் வந்து மென்ஸ் ஷூ செக்ஷன் போயாச்சு அங்கேயும் வந்து நல்லா கிளாஸியாக இருக்குது எல்லாமே 500, 600, 400 அந்த மாதிரி தான் அப்புறம் அப்படியே வந்து ஜோசரி திங்ஸ் போயாச்சு அங்கேயுமே எல்லாமே வந்து இருக்கிற எம்ஆர்பியிலேருந்து ரொம்ப லெஸ் ப்ரைஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க அண்ட் ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேர் எல்லாமே இருந்தது நான் மோஸ்ட்லி சும்மா சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் காமிக்கிறேன் பிகாஸ் அங்கே அலோடு இல்லை அண்ட் தென் வந்துட்டு எல்லா எசென்ஷியல் திங்ஸுமே இருந்தது அப்புறம் நான் வந்துட்டு கொஞ்சம் எப்போவுமே வந்து நம்ம பியூட்டி திங்ஸ் கண்டிப்பாக வாங்க தான் செய்வோம் நான் ஒரு நெயில் பாலிஷ் பிக் பண்ணியிருந்தேன் அப்புறம் ஒரு பேண்ட் செட் பிக் பண்ணியிருந்தேன் ஸோ அதுவுமே நல்லா இருந்தது எல்லாம் ட்ரெண்ட்ஸோட அப்படியே இந்த கிளிம்மர்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் இருக்கும் அந்த அந்த பிராண்ட் தான் நான் வந்து வாங்கியிருந்தேன் ஸோ எல்லாமே சூப்பராக இருந்தது பட் இது வந்து எனக்கு கொஞ்சம் ப்ரைஸியாக ஃபீல் பண்ணேன் அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்நாக் ஐட்டம்ஸில் எல்லாமே இருந்தது அப்புறம் வந்து லைக் வாஷிங் திங்ஸு ஆயில் எல்லாமே மோஸ்ட்லி உங்களுக்கு ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு நீங்கள் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள் 50% ஆஃபர்லாம் போயிட்டுருக்கு பை ஒன் கெட் ஒன் ஆஃபர்ஸ் ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வீடியோ எடுக்கிறதுக்கு பெர்மிஷன் கிடையாது பட் ஆனால் நாம் வந்து ஃப்ராடு வேலைத்தனமாக எடுத்துகிட்ருக்கோம் Oh my God, this is terrible. Could somebody please find y'all room? அப்படியே இதுக்குள்ளே பைத்திய மாதிரி சுற்றி ஸோ அடுத்த செக்ஷன் ஸோ நெக்ஸ்ட் செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கப்ஸ் தான் ரொம்ப க்யூட்டாக இருந்தது நான் ரெண்டு வாங்கியிருந்தேன் அப்புறம் கண்டெய்னர்ஸ் ஆர்கனைசர் எல்லாமே இங்கே இருந்தது பட் எனக்கு ப்ரைஸ் வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை சில திங்ஸில் அப்புறம் ஸ்டீல் திங்ஸும் வச்சுருந்தாங்க நிறைய கிச்சன் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி காஃபி மக்ஸ்லாம் நான் பிக் பண்ணியிருந்தேன் அதெல்லாம் ரேட்டு வந்து கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருந்தது அண்ட் தென் வந்துட்டு நிறைய திங்ஸ் மோஸ்ட்லி நான் கவர் பண்ணியிருக்கேன் ஸோ அண்ட் மேக்ஸிமம் ஆர்கனைசர் எல்லாமே இருந்தது அந்த கப்ஸ் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பட் அது வந்து எனக்கு கிளேவா இல்லை எப்படின்னு எனக்கு சீரியஸாக தெரியல அப்புறம் நான் வராங்கன்னு சொல்லி ஃபோனை உள்ள வச்சுட்டு டக்குன்னு திருப்பி எடுத்து பார்த்தேன் அப்புறம் சேம் அந்த ஸ்டீல் திங்ஸ் எல்லாம் வந்திருந்தது அப்புறம் அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து காம்போ ப்ரைஸில் போயிட்டு இருந்தது இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் எல்லாம் பாக்ஸஸ் எல்லாம் உங்களுக்கு வந்திருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டீல் திங்ஸு அதுக்கப்புறம் நான் ஸ்டிக்கு குக்வேர்ஸ் அந்த மாதிரி இருந்தது ஸோ ஃபைனலாக அப்படியே கொஞ்சம் முடிச்சிட்டேன் ஷாப்பிங்
பார்த்துருக்கிறியா? மலைக்குரங்கு. ஸோ ஃபைனலாக இதுதான், நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான், இதை பெருசாக ஷோ பண்ண வேண்டாம். ஜஸ்ட்டு என்ன வேணுமோ அது மட்டும் தான் நான் வாங்கினேன். ஒரு டாப் மட்டும் பிக் பண்ணேன், வேற லெவல் அந்த டாப்பு. இட்ஸ் ஜஸ்ட் 350 ருபீஸ் ஒன்லி. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு, நான் சூப்பராக ஷாப்பிங் எல்லாம் பண்ணியாச்சு. எனக்கு கொஞ்சம் தான் வாங்கி கொடுத்தான் இந்த டைம். அப்ப சோறு தாப்புறதுக்கு எல்லாம் வாங்க வேணாம், மசாலா சரியான டயர்டா, வெயில் பயங்கரமான வெயில். மூஞ்சிய பாருங்களேன் எப்படி இருக்குன்னு, பயங்கர டேன் ஆயிட்டேன் ஆல்ரெடி. நேத்து நாங்க வந்து கொஞ்சம் வெளியெல்லாம் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு, ஆடி அமாவாசைன்னு சொல்லி கோயிலுக்கெல்லாம் போய் அங்க கெடா விருந்தெல்லாம் சாப்பிட்டு அதெல்லாம் விளாக் எடுத்திருப்பேன். ஓகே நெக்ஸ்ட் இது பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. அங்க பாருங்க எவ்வளவு பாத்திரங்கள் இருக்கிறது, கிச்சன் இப்படிதான் இருக்கும். இப்ப வந்து எதுக்காக கிச்சன்ல நின்னு பேசுறோம்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலி வந்து இப்போ நாங்க வந்து ஓகே இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணது இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு சாண்ட்விச் ட்ரை பண்ண போறோம். அது வந்து பாத்தீங்கன்னா சிக்கன் சாண்ட்விச். ஏன்னா இன்னைக்கு ஆஃப்டர்நூன் வந்து எங்க வீட்டுல சில்லி போட்டு வச்சிருந்தோம், சில்லியும் சிக்கன் குருமாவும். அதனால வந்துட்டு இப்போ செஃப் வந்து ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாரு, ஸோ நீங்களே பாருங்க. அப்புறம் வந்து நம்மளுக்கு இப்போ சாண்ட்விச் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. நான் வந்து வெஜிடபிள் சாண்ட்விச் வேணா பண்ணியிருக்கேன், சிக்கன் சாண்ட்விச் தான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ கொஞ்சம் மயோனைஸ் நான் எல்லாம் உங்களுக்கு பேக் கேமில் காட்டுறேன். ஸோ கொஞ்சம் சில்லி இருக்குது, அதை அப்படியே வந்து குட்டி குட்டியாக சாப்ஸாக பண்ணிக்கிறேன். அப்புறம் மயோனைஸ், அப்புறம் சில்லி சாஸ், அப்புறம் க்ரீன் சில்லி சாஸ் இருக்குது. ஸோ பேன் வந்து ஆல்ரெடி ஹாட் பண்ணிட்டேன், இது வந்து நான் ஸ்டிக் பேன். ஸோ அப்படியே அந்த சிக்கன் சில்லி வந்து நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்துட்டு ஒரு சின்ன பிளைட்டில் போட்டுட்டு நான் அப்படியே லைட்டாக கையில் இது பண்ணுறேன். அப்போ தான் நம்மளுக்கு அது பீஸ் வந்து நம்மளுக்கு நல்லா கிடைக்கும். ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதை ஃபுல்லாகவே எடுத்து நான் போட்டுறேன் அந்த பவுலில். அப்புறம் ஒரு லைம், ஆஃப் லைம் எடுத்துகிட்டு அதில் ஒரு 4-5 drops தான் நான் விடுறேன். லைம் எதுக்குன்னா அதில் ஒரு சோ டேஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கும், அது நல்லாயிருக்கும் அந்த சிக்கனில் மிக்ஸ் பண்ணுறப்போ. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மயோனைஸ். மயோனைஸ் வந்துட்டு ஜஸ்ட் நான் அந்த பெரிய பெரிய மயோனைஸ் எடுத்துக்கிறேன், ஒரு 1 tablespoon அந்த மாதிரி தான் ஆட் பண்ணுறேன், ரொம்ப வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும். அப்புறம் பார்த்தீங்கன்னா சில்லி சாஸ் இது வந்துட்டு ஒரு 1 tablespoon அந்த மாதிரி ஆட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் சில்லி சாஸ் இது வந்துட்டு சேம் ஒரு 1/2 tablespoon அந்த மாதிரி. சும்மா நான் மெஷர் பண்ணல எனக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அந்த மாதிரி ஜஸ்ட் எடுத்துக்கிறேன். இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு மிக்ஸ் பண்ணுறப்போ அந்த ஒரு சாண்ட்விச் எஃபெக்ட் கொடுக்கும்னு நான் நம்பினேன், அவ்வளோதான். ஸோ அப்புறம் வந்துட்டு ஹீட் பண்ண பேனில் வந்து 2 pieces ப்ரெட் வச்சுட்டு இது வந்து அப்படியே கார்லிக் ப்ரெட் மாதிரி சாப்பிட்டுக்கலான்னு சொல்லி ஜஸ்ட் அந்த சிக்கன் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சோம்ல, அதை வந்து வீட்டில் பண்ணால் இந்த மாதிரி தான் வரும், ப்ராப்பரெல்லாம் வராது சிக்கன், அந்த மாதிரி அந்தளவுக்கு சாப் பண்ண முடியாது. ஸோ இதில் கொஞ்சம் வச்சுட்டு அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு அதுலேயும் அப்படியே வந்து அந்த ப்ரெட்லேயும் கொஞ்சம் வச்சுட்டு என்ன பண்ணலான்னா லைட்டாக ஹீட் ஆகட்டும், அதுக்கப்புறம் சீஸ் போடலான்னு சொல்லிட்டு சீஸ் எடுத்துகிட்டேன். இது ஒரு ஸ்கூப் சீஸ் எடுத்துகிட்டு நல்லா அப்படியே மலை சாரல் மாதிரி பண்ணேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு இதுலேயும் அந்த ஃபுல் சீஸே நான் ஆட் பண்ணிக்கிறேன், அப்போ தான் வந்துட்டு நல்லா வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. அப்புறம் இன்னொரு இதுலேயும் வந்துட்டு ஃபுல்லாக அந்த சீஸ் அப்படியே நல்லா அந்த சீஸ் ஸ்லைசர் வச்சுட்டு இது பண்ணேன். ஆக்சுவலி வந்துட்டு இந்த சீஸ் நல்லா தான் இருந்தது, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதோடவே எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் பெஸ்ட்டாக தான் வந்தது. பட் என்னென்னா ரொம்ப ஐஸ் இதில் வச்சங்காட்டி எங்களுக்கு அதை ஸ்க்வீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சாண்ட்விச் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்கு டக்கு டக்குன்னு சீஸ் ஃபுல் சீஸ் போட்டுட்டேன். அப்புறம் இது வந்து ரெடி ஆயிடுச்சு, அப்படியே நல்லா மெல்ட் ஆகி சூப்பராக வந்திருந்தது. அப்புறம் நெக்ஸ்ட்டு ஒன் வந்து பார்த்திங்கன்னா அந்த டபுள் ப்ரெட் வச்சு சாண்ட்விச் மாதிரி பண்ணது. அண்ட் ஃபைனல் ரிசல்ட் நான் நினச்சி பார்க்காததை விட வேறு லெவல் வந்தது, அது அப்படியே இழுக்கிறப்போ சவ்வாக வந்தது, செம்மையாக இருந்தது எனக்கு அது பார்க்குறதுக்கு. ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் ட்ரைலே பக்கா. ஸோ இதில் வந்து ஒரு கிளிப்பிங் ஆட் பண்ணுறேன், நாங்கள் ரீசெண்டாக ஸ்விம்மிங் ஃபூல் போயிருந்தோம், என்னோடய கசின்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. ஸோ அது வந்து நாங்கள் என்றைக்கோ போனது, ஜஸ்ட் ஒரு கிளிப்பிங் ஆட் பண்ணுறேன், செம்ம ஃபன்னாக இருந்தது.
நாங்கள் டான்ஸ்லாம் ஆடிட்டு எங்கள் வீட்டு பக்கம் அடிக்கடி இங்கே போவோம். பட் நைட் டைம் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் போனேன். அந்த லைட் செட்டிங் எல்லாமே நான் செம்ம ஃபன் பண்ணிட்டு இருந்தேன். ஆக்சுவலி டான்ஸ் ஏதோ ட்ரை பண்ணுறேன்னு சொல்லி குப்பை அடிச்சு விழுந்தது தான் மிச்சம். ஸோ வந்தது வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய கசின் தான். செம்ம ஃபன்னாக போயிட்டு இருந்தது எல்லாமே. நைட்டு வந்து நாங்கள் 9:00 போனோம். எனக்கு தெரிஞ்சவங்க காட்டி அதை அலோவ் பண்ணாங்க சீரியஸ்லி. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பிட்டாச்சு, வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு, அண்ட் எனக்கு தேவையானதும் வாங்கியாச்சு. ஒரு ஹியூஜ் ஷாப்பிங் முடிஞ்சது. ஷாப்பிங்க்கு ஒரு 4000 ஓகேயா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஏன்னா அவ்வளோதான், நாங்கள் ரெண்டு பேரும் சாப்பிட்டாச்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக். ஸோ என்னடா முறப்பு சொல்லுங்கப்பா, நம்ம சப்ஸ்கிரைபருக்கு. அதையும் போய் அப்படியே ஒரு இது பார்த்துட்டு அப்படியே கொண்டா தூங்க வேண்டியதுதான். தூங்கிட்டு நெக்ஸ்ட் டே எப்படின்னு பாக்கலாம். சோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. பை கைஸ், பை ஆல்.